நாம் அந்த வீடியோவில் சினு அச்சுபி எழுதின கலோனியலிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற எஸ்ஸேயோட சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அச்சுபியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அவரோட ஒரிஜினல் நேம் ஆல்பர்ட் சினிலுமோகு அச்சுபி. இவர் ஒரு நைஜீரியன் நாவலிஸ்ட், போயட் அண்ட் கிரிட்டிக். இவர் 16th November 1930 நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒகிடி அப்படிங்கிற பிளேஸில் பிறக்கிறாரு. இவரோட எஜுகேஷனை யூனிவர்சிட்டி ஆஃப் இபதானில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நைஜீரியன் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறமா யூஎஸில் இருக்கக்கூடிய பாட் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சராக ஒர்க் பண்ணுறாரு. இவர் மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ், பீஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஜெர்மன் புக் ட்ரேட், இந்த டாரதி அண்ட் லில்லியன் கிஷ் ப்ரைஸ், சென்ட் லூயி லிட்டரரி அவார்ட், இப்படிப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. 2009-2013, அதாவது அவர் இறக்குறது வரை, ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆப்ரிக்கன் ஸ்டடீஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவரை ஃபாதர் ஆஃப் ஆப்ரிக்கன் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. இவர் 21st March 2013 யுனைடெட் ஸ்டேட்ஸில் போஸ்டன் அப்படிங்கிற பிளேஸில் இறந்து போயிடுறாரு. இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் திங்ஸ் ஃபால் அப்பார்ட், நோ லாங்கர் அட் ஈஸ், ஆரோ ஆஃப் காட், எ மேன் ஆஃப் த பீப்புள், ஆண்ட் ஹில்ஸ் ஆஃப் த சாவன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். இனி அச்சுபி எழுதுன கலோனியலிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற எஸ்ஸேயோட சம்மரியை பார்க்கலாம். இந்த எஸ்ஸே ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய கலோனியலிசத்தோட டாமினேஷனை அட்டாக் பண்ணி எழுதின ஒரு எஸ்ஸே. ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரை நான் ஆப்ரிக்கன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதில் கலோனியலிசத்தோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அச்சுபி சொல்கிறாரு. பொதுவாக ஆப்ரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து ஆப்ரிக்கன் பீப்புளுக்காக வேண்டி தான் டெக்ஸ்ட் எழுதுகிறாங்க. ஆனால் அதை யூரோப்பியன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை அனலைஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படி அனலைஸ் பண்ணும்போது யூரோப்பியன்ஸ் பிக் பிரதர் கான்ஷியஸ்னஸை யூஸ் பண்ணி ஒருதலை பட்சமாக ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அச்சுபி சொல்கிறாரு. இவரை பொறுத்த வரையிலும் நான் ஆப்ரிக்கன் கிரிட்டிக்ஸ் வந்து ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரை ஆப்ரிக்கன் லிட்ரேச்சராக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் யூரோப்பியன் கிரிட்டிக்ஸ் வந்து ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரை அனலைஸ் பண்ணும்போது அவங்க சுப்பீரியர் மாதிரியும் ஆப்ரிக்கன்ஸ் வந்து இன்ஃபீரியர் மாதிரியும் நினச்சிட்டு ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூரோப்பியன் ரைட்டர்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸில் கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சலிசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அச்சுமியை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சலிசம் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் வந்து நம்ம மேலே திணிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அவங்களோட வே ஆஃப் ரைட்டிங்கை எல்லா கண்ட்ரி ரைட்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க நம்ம மேலே திணிக்கிறாங்க அந்த கான்செப்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அச்சுமியை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரி லிட்ரேச்சரும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள், அந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி, அந்த கண்ட்ரியோட கல்ச்சர், இதை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எழுதுனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரிக்கன் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆப்ரிக்கன் லிட்ரேச்சர் வந்து ஆப்ரிக்காவை பற்றியும் ஆப்ரிக்கன் பீப்புளையும் ஆப்ரிக்கன் கல்ச்சர் அண்ட் ப்ராக்டிசஸை பேஸ் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுனா போதும். அதுதான் ஒரு குட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி அச்சுபி சொல்கிறாரு. அதனால அச்சுபி வந்து யூனிவர்சலிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பதிலாக லோக்கலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் ஆப்ரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் கிரிட்டிக்ஸை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அச்சுபி சொல்கிறாரு, ஆப்ரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் கிரிட்டிக்ஸ் வந்து ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரில் ஆப்ரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறத இக்னோர் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக யூனிவர்சாலிட்டியை வந்து அந்த ரைட்டிங்ஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அச்சுபி தன்னோட இந்த எஸ்ஸேயில் ஹானர் ட்ரெஸ்ஸி, ஐரிஸ் ஆண்ட்ரேஸ்கி, சார்ல்ஸ் லாசன், ஃபிலிப் ஆலன், இப்படிப்பட்ட கிரிட்டிக்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆப்ரிக்கன் லிட்ரேச்சரில் யூனிவர்சாலிட்டி இல்லை, அதாவது அந்த கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சலிசத்தை இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கிரிட்டிக்ஸ் இவங்கெல்லாம். அச்சுபி இந்த கிரிட்டிக்ஸோட குற்றச்சாட்டுகளெல்லாம் மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கான்செப்ட் ஆஃப் லோக்கலைசேஷனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபேவராக இவர் பேசுகிறாரு. அச்சுபியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு லிட்ரேச்சரையும் அந்தந்த கண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவில தான் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரிக்கன் லிட்ரேச்சராக இருந்தால் அதை ஆப்ரிக்கன் பெர்ஸ்பெக்டிவில தான் அனலைஸ் பண்ணணுமே தவிர யூரோப்பியன் பெர்ஸ்பெக்டிவில அதை அனலைஸ் பண்ணால் அது ஒரு ரைட் இவாலுவேஷனும் இருக்காது, அந்த டெக்ஸ்டோட எசன்ஸே வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும்னு சொல்கிறாரு.
ஓவராலாக சொல்லப்போனால் அச்சுபி தன்னோட இந்த எஸ்ஏல த கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சலிசத்தை கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணுறாரு. அவரை பொறுத்த மட்டும் யூனிவர்சலிசம் அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன் பரோச்சியலிசம் தான், யூரோப்பியன்ஸோட அந்த செல்ஃபிஷான நேரோ மைண்டட்னஸ் நேரோ ஒப்பீனியனை தான் இது காமிக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவரை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு லிட்ரேச்சரும் அந்தந்த கண்ட்ரியை பற்றி, அந்தந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி, அந்த கண்ட்ரியோட பீப்புளோட ஆஸ்பிரேஷன்ஸ் டெஸ்டினியை பற்றி கண்டிப்பாக பேசக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா அந்த எஸ்ஏல லாங்குவேஜையும் அட்டாக் பண்ணி எழுதியிருக்கிறாரு. இவரை பொறுத்த மட்டும் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு காமன் ஹெரிட்டேஜ் ஃபார் ஆல் த பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த மட்டும் அது வந்து பிரிட்டிஷோடையோ அல்லது அமெரிக்கன்ஸோடையோ சொந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது வந்து எல்லா பீப்புளுக்கும் சொந்தமானது அந்த லாங்குவேஜ். ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவங்களோட ரைட்டிங்ஸை எழுத காரணம் அப்படி எழுதுனாதான் உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் புரியும். ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில் எழுதுனா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் அவங்க வந்து இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. அப்படி இங்கிலீஷில் எழுதும் போது தான் ஹோல் வேர்ல்டில் உள்ள எல்லா பீப்புளும் அவங்களோட ஒர்க்ஸை ரீட் பண்ணுவாங்க, எல்லாரோட அட்டென்ஷனையும் அவங்க வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இங்கிலீஷில் ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமா அந்த எஸ்ஏல அச்சிபி வந்து ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரோட நிலையை உயர்த்துறதுல நேட்டிவ் ரைட்டர்ஸோட பங்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நேட்டிவ் ரைட்டர்ஸ் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை யூரோப்பியன் டாமினேஷனை வந்து செடக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சொல்கிறாரு. இந்த செடக்ஷன் அப்படிங்கிற யூரோப்பியன் டாமினேஷனுக்கு காரணமே இந்த நேட்டிவ் போயட்ஸும் நேட்டிவ் கிரிட்டிக்ஸும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபைனலாக சொல்கிறாரு ஒவ்வொரு ஆப்பிரிக்கன் ரைட்டருக்கும் சில கடமைகள் இருக்குது, தன்னோட மக்களை வந்து அவங்க எஜுகேட் பண்ணணும், ஆப்பிரிக்கன்ஸ் இடையே சுய நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும், அப்புறமா பல வருஷங்களாக இருந்து வரக்கூடிய டீநைக்ரேஷன் அண்ட் செல்ஃப் அப்யூஸ்மெண்ட்டை வந்து சொசைட்டிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்புறப்படுத்தணும். இது எல்லாமே ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாம் அந்த வீடியோவில் இதுவரை சினு அச்சுபி எழுதின கலோனியலிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற எஸ்ஏயோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.